அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் அப்படின்னாலே இந்த பொங்கல் ரிலீஸ்ல யார் வின்னர் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் ஒரு ஹாட் டாபிக்காவே இருக்கும். அந்த வகையில துணிவு, வாரிசு ரெண்டு படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு, பணம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு இப்ப ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமூக ஊடகங்கள்ல. இதே மாதிரி இப்ப நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இது பாக்ஸ் ஆபீஸ்ல இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல மத்திய பிரதேஷ்ல இந்த பர்வசி பாரதி திவாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து அட்ரஸ் பண்ணும்போது அவங்க இந்த சுவாரஸ்யமான ஒரு தகவலை வந்து சொல்றாங்க. அதாவது வெளிநாடு வாழும் இந்தியர்கள் என்ஆர்ஐ இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களால இந்தியாவுக்கு இன்வர்ட் ரெமிட்டன்ஸ், இந்தியாவுக்குள்ள பணம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர்ஸ் வந்து 2022 வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது 2001 கம்பேர் பண்ணும்போது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நம்பர்ஸும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, குறிப்பா யாருக்குன்னா இந்த என்ஆர்ஐஸ் வைக்கிறாங்க, தயவு செய்து அங்க இருக்கிற ஸ்டோர்ல வந்து என்ன மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த சீனா பிளஸ் ஒன் பாலிசியை வந்து இப்ப உலக நாடுகளே வந்து கடைபிடிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த கொள்கைகள் கரெக்டா சீனாவோட டிபெண்டன்சி இல்லாதனால சீனா பிளஸ் ஒன் அது இந்தியாவோ இல்ல மற்ற நாடுகளோ இருக்கணும். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இருக்கு, அதனால உள்நாட்டு உற்பத்திகள் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இதனால எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட் நீங்க வாங்கினீங்கன்னா இதுவே ஒரு பிராண்டா உருவெடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது நான் வந்து முதல்ல சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியா இன்னொரு தகவலை சொல்லணும், அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மறுபடியும் வந்து இஸ்ரேலோட பிரதமரா நித்தாயி வந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த டென்யூர் லாங் டென்யூரா இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு, ஒரு சக்சஸ்ஃபுல் டென்யூரா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போதைக்கு இவர் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுகளை எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்பட போறது இல்லைங்க. கண்டிப்பா இப்ப நெருங்கிய ஒரு உறவுகளாக தான் இருக்கு அரசாங்கம் மாறினாலும். இருந்தாலும் இந்த நித்தாயு வந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு, அதாவது இந்தியாவுடனான உறவுகள் இன்னும் நெருக்கமா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்லையா, ஸோ நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்தியா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும் நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, அதாவது சபிக்கப்பட்ட ஒரு போர் அப்படின்னா கண்டிப்பா இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீன் தான் சொல்லணும். ஸோ இதை பத்தின ஒரு ஆடியோ புக்கு சமீபத்தில் நான் குக்கு எஃப்எம்ல படிச்ச தமிழ் லாங்குவேஜ்லேயே சாப்டர் பை சாப்டரா வந்து ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி பல விஷயங்கள், அறியாத விஷயங்கள் பல இதுல இருக்கு. சப்போஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து 50% டிஸ்கவுண்ட் கூப்பனோட நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வர பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல 5000-க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸும் இருக்கு. ஸோ இது தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போதைக்கு இந்த பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு நிலைமைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து நிலவிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா பல வீடியோல சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சேனலோட இணைஞ்சிருக்க நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பத்தி பார்க்க போறோம். ஆனா இப்ப என்ன ஒரு புதுவிதமான ஒரு சர்ச்சை வந்து, சர்ச்சை இல்ல ஒரு போராட்டங்கள், பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிற ஒரு போராட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குவாடர் போர்ட்ல நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் இல்ல, இப்ப இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்க இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான்ல தான் வந்து போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள். அந்த வீடியோலாம் பாத்தீங்கன்னா நீங்க மிரண்டுருவீங்க. இந்த மெரினா போராட்டத்தை விட மிகப்பெரிய லெவல மேசிவான நம்பர்ஸ்ல வந்து அந்த மக்கள் வந்து ரோட்டுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. என்ன போராடி இருக்காங்க கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வாழ்வாதாரம் குறைஞ்சிச்சு, எங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ற போராட்டங்கள் இல்ல, எங்களுக்கு வந்து இந்த கார்கில் ரோடு, இந்தியாவுக்கு லிங்க் பண்ற கார்கில் ரோடு லிங்கை வந்து ஓபன் பண்ணி விடுங்க, எங்களை வந்து இந்தியாவோட இணைச்சிருங்க அப்படின்ற ஒரு மெயினான தொடர்ச்சியாவே எங்களோட வளங்கள், நிலத்தோட வளங்களை வந்து சுரண்டி தின்னுட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு உதவிகளுமே நீங்க பண்ணல, நாங்க மூன்றாம் தர மக்களா தான் இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த காஷ்மீருக்கு பாருங்க, இப்ப நம்மளோட காஷ்மீர்ல உறவினர்கள் ஒரு லிங்க் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த லிங்க் மூலமா அவங்களோட தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, நம்மளோட தரம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற வித்தியாசத்தினாலதான் இப்ப மக்கள் அங்க இந்தியாவோட இணைங்க அப்படின்ற ஒரு
போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு கண்டிப்பா இந்த பாகிஸ்தான் ஆக்கியுபைட் காஷ்மீர் இந்த மிஷின்ல வந்து பெரிய லெவல உதவும். ஏன்னா மக்களோட மனநிலை தான் வந்து மிகவும் முக்கியமா இருக்க ஒரு போருக்கு இந்தியாவுக்கு சாதகமா அமையறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதை எப்படி இந்தியா வந்து பயன்படுத்திக்க போறாங்க, இல்ல இப்ப இந்த போராட்டங்களுக்கு பின்னாடியே இந்தியாவோட இந்த உளவு அமைப்புகள் பின்னாடி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு பதில் தெரியாது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இதை விட ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்காது அப்படின்னு தொடர்ச்சியாவே பல எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் மிக முக்கியமா அவங்களோட ஜிடிபி 2% கம்மியா பாகிஸ்தானோட ஜிடிபி இருக்க போகுது. ஸோ இது வந்து இந்தியா அழகா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ இது தொடர்ச்சியா நம்ம இன்னொரு ஒரு தகவல் வந்து நான் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது நம்ம இந்தியா பொறுத்தளவு இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுல வந்து இந்தியா வந்து குறிப்பா பல நாடுகளோட எஃப்டிஏ அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா யூஏயோட போட்டோம், இப்போ ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல நாடுகள் யூகேயோட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு சில நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வரிசையில அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டுங்க. யூரோப்பை விட இந்தியாவுக்கு வந்து அது பெரிய மார்க்கெட்டா பார்க்கலாம். ஆனா அமெரிக்கா வந்து இந்த எஃப்டிஏ போன்ற அக்ரிமெண்ட்லாம் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு வளர்ந்த நாடு அப்படின்றதுனால எஃப்டிஏ போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்கா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. இருந்தாலும் இந்தியாவோட வர்த்தக ரீதியான ட்ரேட் ரீதியான ஒப்பந்தங்கள் அதிகமா போடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க. அதுலயும் மிக முக்கியமா ஒரு விஷயத்தை பார்க்கணும், எஃப்டிஏவை விட மிகப்பெரிய லெவல்ல ஒரு ட்ரேட் ஒப்பந்தங்கள் இந்தியாவும் யுஎஸும் போட முடியும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுவும் வாஷிங்டன்லயே வச்சு இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கோம்ப்பா, இந்த எஃப்டிஏ மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமலும் இந்த வர்த்தக ரீதியா பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி, இரு நாடுகளுக்கும் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பலவிதமான ஆக்சஸ் இருக்கு. ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கான ஒரு ஆக்சஸும் இருக்கு. அதோட எங்களோட முதலீடுகள் இருக்கு பாருங்க, அதுவும் இந்தியாவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் பாலிசி ஃபோரம் வாஷிங்டன்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா எஃப்டிஏ விட அதிகமான ஒரு மார்க்கெட் ஆக்சஸ் இந்தியாவுக்கு வந்து கிடைச்சது அமெரிக்காவோட அப்படின்னா நம்மளும் பொருட்களை வந்து அதிகமா வந்து யூஎஸ் மார்க்கெட்ல பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்மளோட சீப் லேபர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச்னால அது வந்து சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட இந்த லக்ஸரியஸ் அந்த வெஹிக்கிள்ஸா இருக்கும், இன்னும் பல விதமான விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்திய நிறுவனத்துக்கு வந்து அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சேல் பண்ற மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்கு. ஸோ இது நான் கூடுதலா சொல்ல நினைச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியா இன்னொரு முக்கியமான தகவலோட நான் முடிச்சுக்கிறேன். அதுவும் குறிப்பா இந்த சீனால இருந்து வந்திருக்கு இந்த தகவல். ஸோ இந்தியா வந்து 2021 மே மாசம் வந்து எந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து சர்ஜாச்சு, உலக நாடுகளே குறிப்பா இந்த ஊடகங்கள் இருக்காங்க பாருங்க, சர்வதேச ஊடகங்கள் வந்து இந்த நம்ம இந்தியா வந்து இந்த தகனம் பண்ற முறையை வந்து போட்டோ எடுத்து எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமாலாம் வந்து போட்டிருந்தாங்க, இந்தியாவை போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப சீனால இதை விட மிகப்பெரிய லெவல்ல டெத் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை சீனா மறைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா கூட இப்ப இந்த சாட்டிலைட் இமேஜஸ் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர தொடங்கி இருக்கு. இந்த சாட்டிலைட் இமேஜஸ்ல வந்து சீனாவோட இந்த தகனம் பண்ற இடத்துல வந்து எந்த அளவுக்கு கூட்டங்கள் வந்து கூட்ட நெரிசல்கள் இருக்குன்னு இந்த சாட்டிலைட் இமேஜஸ் வந்து காட்டுது. ஸோ இது வந்து இவ்வளவு சர்ஜஸ் வந்து இருக்கா சீனால அப்படின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வந்து இந்த புகைப்படங்கள் நமக்கு காட்டுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாரு இந்த WHO சீஃப், சீனா வந்து இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தோட டெத் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா காட்டுறாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்காரு. இதான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் ஒரு நாளைக்கு டெத் ரேஷியோ வந்து எங்களுக்கு 11,500 டெத் ரேஷியோ வந்து எங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஓவராலா. ஆனா இதுல 40% அமெரிக்கால இருந்தும், 30% வந்து யூரோப்ல இருந்தும், அதேமே 30% வந்து வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன்ல இருந்தும் வந்திருக்கு. ஆனா இதுல சீனாவோட டெத் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க ஆல்ரெடி பல முறை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு கரெக்டான ரியல் டைம் டேட்டாஸ் வந்து கொடுங்க, டெத் ரேஷியோ மட்டும் இல்லை எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, எத்தனை பெட்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா தகவலும் கொடுங்கன்னு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்கள் சீனா கிட்டிருந்து எந்த ஒரு முறையான ஒரு பதில்களும் வரலை அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு.
இதுவே இப்பதானடா கண்டுபிடிக்கிறீங்க, யூஎன் சீஃப், அது டபிள்யூஹெச்ஓ சீஃப். ஸோ 2020 இருந்து சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு சீனா இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு இவரோட கருத்து வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஸோ இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும், தாராளமா எந்த கருத்தா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ட சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த்.